வீடியோ எடுத்தது முக்கியம் இல்லடா, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணு. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோட 1 மினிட் வியூ டியூரேஷன்லாம் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக பாரு, அப்போ தான் அந்த வீடியோக்கு நிறையா காசு வரும். ஏயா ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாமா? நான் யூடியூப் சேனலாக வச்சுருக்கேன், இத்தனை நாளாக யூடியூப்பில் வீடியோ போட்டு தான் சம்பாதிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்ற பார்த்தா யூடியூப்ல போற வீடியோ ஃபேஸ்புக்ல போட்டு சம்பாதிக்கலாம் போலயே. யூடியூப் சேனல் வச்சிருக்கியா, சூப்பர்ல. எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு, ரீச்லாம் நிறைய போயிட்டு இருக்கா, மானிட்டைசேஷன் இருக்கா, காசுலாம் வருதா? பெரிய வீடியோ போட்டு பயங்கரமா சம்பாதிக்கலாம், மானிட்டைசேஷன் ஆகும் சொல்றாங்க, சப்ஸ்கிரைபர் இன்கிரீஸ் ஆகும் சொல்றாங்க. நானும் தினம் வீடியோ போடுறேன், சம்பாதிக்கவும் இல்ல சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டேங்குது. அதுக்கு ஷார்ட்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் சேனலை மானிட்டைசேஷன் பண்ணிடலாம்ல. ஷார்ட்ஸ் போடுறதுனால சேனல் ஈஸியாக மானிட்டைசேஷன் ஆயிரும், சப்ஸ்கிரைபரும் நிறைய வரும், ரீச்சும் நிறைய வரும். ரீச் நிறைய வந்ததுக்கப்புறம் பெரிய வீடியோ போட்டு நிறைய காசு சம்பாதிக்கலாம்ல. நம்ம தேநீர் இடைவெளியில் கூட ஒரே ஒரு ஷார்ட்ஸில் 66,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருக்கு. அதனால ஷார்ட்ஸை போட்டு ஃபர்ஸ்ட் சேனல் ஈஸியாக மானிட்டைசேஷன் பண்ற வழியை பாருங்க. இது ஷார்ட்ஸ் போட்டே சம்பாதிக்கலாமா? இப்படியும் கொஞ்சம் சொல்லியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியாங்கிற கோர்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஒரு சேனல் ஆரம்பித்தாங்கன்னா அதை எப்படி சீக்கிரமாக க்ரோத் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறது, ஈஸியாக மானிட்டைசேஷன் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கிறது, சில பேர்லாம் பெரிய வீடியோ போட்டு 4000 வாட்சவர்ஸ் கொண்டு வந்தால் தான் வந்து நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகும், நிறையா காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஷார்ட்ஸ் போட்டு மட்டுமே நம்மளால் நம்ம சேனலை வந்து ஈஸியாக மானிட்டைசேஷன் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்க முடியும். இப்படி நமக்கு சோஷியல் மீடியாவில் தெரியாத நிறையா விஷயங்களை பற்றி நம்மளுடைய பிரகதிஷன்னா அவருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற 5 வருஷம் அனுபவங்களை வச்சு ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு கோர்ஸில் எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் எப்படி ஈஸியாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஷார்ட்ஸ் மூலியமாக எவ்வளோ ரெவன்யூ வரும், அதே பெரிய வீடியோவில் 5 நிமிஷம் போட்டால் எவ்வளோ ரெவன்யூ வரும், அதே 8 நிமிஷம் போட்டால் எவ்வளோ ரெவன்யூ வரும், ஃபேஸ்புக்கில் எப்படி எந்தெந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் நம்மளால் காசு சம்பாதிக்க முடியும், யூடியூப்பில் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஃபேஸ்புக்கு 1 மினிட் வியூ டியூரேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கிராக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி தெல்ல தெளிவாக அந்த கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோர்ஸை வந்து நான் நேரில் வந்து படிக்கணுமா இல்லை ஆன்லைனில் படிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். லைவ் டெமி அப்படிங்கிற ஆப்பில் ப்ரீ ரெக்கார்டட் எபிசோட்ஸாகவே இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு தனி எபிசோட் இருக்கு, எடிட்டிங்க்கு தனி எபிசோட் இருக்கு, எந்த இடத்துல எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே தனித்தனி எபிசோட்ஸாகவே இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக உங்களுக்குன்னு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அந்த கோர்ஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்குது அப்படின்னா லைவ் டெமியோட கஸ்டமர் கேர்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க நம்மளோட பிரகதி சென்னான்கிட்டே உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் பையிங் லிங்க் இருக்குது. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் சோஷியல் மீடியாவில் நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. உங்ககிட்டருந்து வாங்கினோமோ அதையெல்லாம் எந்தெந்த வகையில் திருப்பி கொடுக்க முடியுமோ அதை நம்ம முதலிருந்தே சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்புலேருந்து தொடங்கி அறிவு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறதுலேருந்து இப்படி நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிற வரைக்கும் நம்ம இதையும் செய்கிறோம். இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் மற்ற மொழிகள்லாம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் வாங்கினா ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம அப்படியெல்லாம் ப்ரைஸ்லாம் இந்த மாதிரி ரேப்பிட் ப்ரைஸிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, கரெக்டான ஒரு ப்ரைஸிங்கை போட்டு இது வந்து இதுக்கான ஒர்த்து இது அப்படின்னு. ஏன்னாங்க இது ஃப்ரீயாகவே சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கான வேல்யூ போயிடும். ஃப்ரீயாக இருக்குன்னா சுத்தமாக அதுக்கான வேல்யூவே இருக்காது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காசு கொடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக அதுக்கான உழைப்பையும் ஒருத்தும் அவங்களும் போடுவாங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சும் நம்ம பண்ணுறோம். ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மிக்க நன்றி.